சொல்லுங்கடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் என்னங்கடா சத்தம் ஏன் காதுல விழுகல நல்லா சொல்லுங்கடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் நல்லா பிளாகா சொல்றா வெக்கத்தை பத்தியா மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் சாராயம் விக்கிறதுக்கு முன்னாடி வரணும் டேய் என்னங்கடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ரூபாடுதானே ஒண்ணுக்கா ரெண்டு காணே ஒண்ணுக்குனா 1 ரூபாய் ரெண்டுக்குனா 2 ரூபாய் ரெண்டுக்கு அப்ப 2 ரூபாய் சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து சரி ஒண்ணுக்கா ரெண்டு காணே ஒண்ணுக்குனா 1 ரூபாய் ரெண்டுக்குனா 2 ரூபாய் ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே என்னனே நொட்டங்க நின்னுட்டு இருக்கீங்க என்ன நொண்ணனே இந்த மாதிரி இடத்துல சோத்து கேக்க கொடுப்பாங்க வந்த வாழ்க்கையாளர் திருப்தி படுத்த வேண்டாமா கையா கொடுனே யானே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே நாங்களா போறப்ப என்ன வெயிட் வரப்ப என்ன வெயிட் பார்த்த பார்வையிலே அடபறவங்க 10 ரூபாய் எடுத்து போ இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டிம் பாரு போ அப்படி இத அப்படி வரனே என்ன பிரச்சனை ஜிலாக்கி நாமல்லா சோந்தனத்திலே சோரிய முடிக்கிறேன்னு ஊர்க்கா எங்களுக்கு தெரியல சரி சரி வாடா ஒரு டீ அப் போடுவோம் ஏய் காசை வாங்கி கல்லாவல போடு நான் பாத்துறேன் ஆ மதுரை 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 ரேனி ஆண்டி பட்டி உஸ்லாமிட்ட கர்மாத்திர சக்கானு டேய் ஆ மதுரை மதுரை ரேனி ஆண்டி பட்டி உஸ்லாமிட்ட கர்மாத்திர சக்கானு ரே மதுரை 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 அதேனி ஆண்டி பட்டி உஸ்லாமிட்ட கர்மாத்திர சக்கானு முருக்கே அடஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே அடஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே அச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே மூடுக்கு பாம் ஆயிட்ட போல முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு முருக்கே எல்லாரும் சவுண்ட் போட்டு ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா ஏய் வாடா இங்க கேப்போம் இங்கயா ஐயோ மலாலி அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே இவங்க ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்ஸ் பாட்ஸ் ஊத்துறாங்கல ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்குறவனுக்கே வேலை இல்ல உங்களுக்கு எங்க வேலை தரது இருக்குற வேலையை கொடுனே குடுக்குற காசை வாங்கிக்கறோம் வேலை எல்லாம் இல்லப்பா வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கங்க அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும் ஓன் காசு எனக்கு எதுக்கு டேய் வாடா அடுத்த கடையை பார்ப்போம் என்னடா அண்ணே ஓன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க அட நீ வேறப்பா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாய்ந்தரம் தூக்கு போட்டு சாக போறாளா இப்ப போனா அப்ப சரியா இருக்க உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகணும் வாடா அடுத்த கடையை பார்ப்போம் கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்துறோம்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணா நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன் பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க
அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கறாங்க அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கறாங்க சரி இப்ப என்னடா பண்றது என்னத்த சொல்ல அண்ணே தீம்ட்டு இருந்த கூடனே அண்ணே சித்திரமாச வெயில் மண்டைய பாந்துக்கிட்டு அடிக்குது வச்சது இப்படி குபுக்குன்னு பத்து கேட்டு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும் இதுல என்ன காலி ஆகிறதுக்கு இல்ல ஒரு செட்டப்ப தான வாழ்றாங்க டேய் ஒரு ஐடியாவ சொல்றானே அல்சாடியம் பண்ணிட்டு இருக்கே பொறா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல இப்போ கணேசா அம்பானுக்குள்ள வாட்டக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருச்சு கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளமயக்க மாதிரில இருக்கு என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா நீ வேறக்கா நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும் சாராயம் வித்தோம் அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க அம்மாக்கா நீ எங்கட்டு போயிட்டு இருக்க இந்தா என் மகன் அன்னக்கிளியே அலர்நாக்கம்பட்டில கட்டி கொடுத்துருக்கன்ல பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போயிருக்கோம் பேய் சரி டிக்கெட் 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 ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோட உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிறவேல டேய் பேசாமடா பத்த என்ன எழுதி போட்டுருக்க धर्मी ஏய் மண்டே பிரஸ் பக்கம் மூடி திட்டு வரா மாம்லா இங்க வர வா சரி பாரு வரா கணேசா பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா ஆமாடா ஏட்டையா பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறியா மூடி டிக்கெட் போட போய் அடுத்து யூஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா நல்லதே அமுக்குற முத ஆளப்புடி டேய் யார் முட்டறாதே என்னடா புள்ள என்னடா இருக்கு சாராயா ஏய் போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா உன்னடா உங்க கண்ட்ரோல் டவுன் டேஷனோட முடிஞ்சு போச்சு இது ரூரல் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல நீர் அரஸ்ட் பண்ணா பண்ணிக்கிங்க உங்களால அரஸ்ட் பண்ண முடியாது இல்ல 10 மணிக்கு அங்க கோர்ட்டுக்கு கொண்டு போணும்ல அது தெரிஞ்சதால தெளிவா கடத்துறான் ஒருவங்க பார்த்து குறுக்கி போய்ட்டத போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தால எம்புட்டு வரம பதிட்டுடான் பாத்தியா எம்புட்டு நேரமா வயித்துல சமந்துட்டே இருப்ப சித்திர மாசத்து வெயில இப்படி சமந்துக்கிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது இத வேற கட்டிச்ச ஏக்கா இப்போதான் புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டி வந்தானே பாதியிலே கருவ கலச்சிட்ட நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணல மண்ண தூவி நீக்கு போகா போகணும்டா
மதுரையிலிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே ஆமாமா 150 ரூபாய் அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒன்னு ஏறலப்பா இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம்னு வச்சுக்க பாம்பு அடிச்ச மாதிரி சும்மா ஜிவ்னு ஏறிக்கும்ல நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும்தான் பத்து தண்ணி அடிச்சேன் ஆனா இந்த 6 மாசத்துல 6.5 லட்சம் பசுமாடு வித்து ராசுமாரிக்காரங்களுக்கு இளவு பிடி தொலைஞ்சேன் அட விடுங்கப்பா நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயிலு வந்துட்டு இருக்காப்ல அங்காளி வங்காளிகளா ஏய் கணேசன் வந்து அறியா தப்ப கணேசா உன் பொண்ணான பதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க எங்களுக்கு தங்கத்தின் தங்கம் அது கரணின் சிங்கம் 100 முறை ஜெயில் போயிட்டு வந்த போடி கணேசனுக்கு மலையை மலர் மலையாக जमींदारूड़ செல்லுக்கு பயிர தண்ணி புல்லு கொண்டு பாய்க்க முடியாது அத்து விடு இனிமே போடியே வராங்க மாதிரி தான் பா பாஞ்சாலம் குறிச்சி பிடிபட்டுடா வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம் ஏய் ஜிமிக்கி நம்ம கேடி மிக்கியா உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு என்ன திருவிழாவில காணாம போன மாதிரி முழிக்கிறா என்கிட்ட காசு இல்ல என்னது காசு இல்லையா ஏய் என்ன பண்ற ராஜி என்ன இது காசு கொடுத்துட்டு செயின வாங்கிக்க கணேசா இன்னைக்கு ஊத்துற ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறடா அழகா நான் பார்த்தது இல்லடா அவன் ஒரு லூசு பைய அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா டேய் அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல நான்லாம் உங்க வீட்ல போய் பொண்ணு கேட்டா குடுப்பாங்களாடா டேய் வடகாட்ல போய் அவவே மம்பட்டிய புடிச்சு மாங்கு மாங்குடி வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க ஆனா நீ அப்படியே காலையில 2 சாராயக்கண்ண தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரம் உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க ஜொளைய 1000 ரூபாய் பாத்துடா உன் சம்பாதி ஏய் இந்தப்பா சிடி காதுல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க ஓகேவா சரிப்பா காதலின் தீபம் ஒன்று
இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க நான் கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா வாளையடிட்டு பாரு பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு அட வாண்ணே உட்காருண்ணே ஏய் அண்ணனுக்கு ரெண்டு டீ போடப்பா இதானே வடையை கடையை சாப்பிடுனே கூச்சப்படாம சாப்பிடுனே லட்சம் அழிது கோடி வருது என்ன கணேசா குசியா இருக்க எல்லாம் காரியமா தாப்பா அவள் டெய்லி உங்க பஸ்லான வருது போகுது உங்களுக்கு டீ வடையை வாங்கி கொடுத்த தன்ன கண்ணா தான அவள் அப்படியே அச்சு குளுமாம கொண்டு போய் அச்சு குளுமாம கொண்டு வருவீங்க கல்ய கோரியா ராபி பண்ணமா பாம் பீபி பாம் பாம் டேய் பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒண்ணு பாக்குற மாதிரி தாண்டா இருக்கான் அப்ப போய் லவ் சொல்லு பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூ னு சொன்னனு வெச்சுக்க அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போவும்ல இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்துல இருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம் அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியில இருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம ஐந்து கோவிலா சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பிறகுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும் ஐந்து கோவிலா சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்க வாங்கி விட்ட மீன் குச்சிகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்மாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு இடவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே என்னமா தங்கச்சி இவர்தான் மாப்பிள்ளையா மாப்பிள அதான் அம்சமா தங்கச்சி பிடிச்சிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க நம்ம ஐந்து வகையான சாமிக்கு